இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு நடிகர் கமல்ஹாசன் ட்விட்டரில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ரசிகராக தொடங்கி இயக்குநராக வளர்ந்து இன்று சகோதரராக மாறியிருக்கும் லோகேஷ் கனகராஜுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள இயக்குநர் லோகேஷ் கனகராஜ், இதைவிட சிறந்த பிறவி பலன் வேறொன்றுமில்லை, நன்றி ஆண்டவரே என ட்வீட் செய்துள்ளார். இதேபோல் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் இயக்குநர் லோகேஷ் கனகராஜுக்கு பிரபலங்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆஸ்கர் வென்ற பிரபல ஹாலிவுட் நடிகர் வில்லியம் ஹார்ட் உடல்நல குறைவால் காலமானார். அவருக்கு வயது 71. இவரது மறைவிற்கு பிரபலங்களும் ரசிகர்களும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். 1970களில் மேடை நாடகங்களில் நடித்து வந்த வில்லியம் ஹர்ட் 1980 வெளியான ஆல்டர்டு ஸ்டேட்ஸ் என்ற படத்தில் சயின்டிஸ்டாக நடித்ததன் மூலம் ஹாலிவுட்டில் அறிமுகமானார். தொடர்ந்து அவர் நடித்த கிஸ் ஆஃப் தி ஸ்பைடர் உமன் படத்திற்காக சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை வென்றார். ஹாலிவுட்டில் மிக முக்கியமான நடிகராக அறியப்பட்ட வில்லியம் ஹர்டின் மறைவு ரசிகர்களிடம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் ஆண்டனி நடித்துள்ள மழை பிடிக்காத மனிதன் படத்தின் டப்பிங் பணிகள் பூஜையுடன் தொடங்கியது. விஜய் மில்டன் இயக்கி வரும் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு முடிந்துவிட்ட நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் வேகம் எடுத்துள்ளன. இதன் ஒரு பகுதியாக தற்போது டப்பிங் பணிகளையும் படக்குழு தொடங்கியுள்ளது. விஜய் ஆண்டனியுடன் சரத்குமார், மேகா ஆகாஷ் நடித்துள்ள இந்த திரைப்படத்தில் விஜயகாந்தும் நடிப்பதாக கூறப்படுகிறது. மழை பிடிக்காத மனிதன் கோடை விடுமுறையில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் கூகுள் குட்டப்பா படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் படக்குழுவினர் சிறப்பு விருந்தினர்களுடன் படத்தில் நடித்துள்ள ரோபோவும் கலந்து கொண்டது. மலையாளத்தில் வெற்றி பெற்ற ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன் படத்தின் தமிழ் ரீமேக்காக உருவாகியுள்ள கூகுள் குட்டப்பா படத்தை சபரி சரவணன் இயக்கியுள்ளனர். கே எஸ் ரவிக்குமார், தர்ஷன், லாஸ்லியா, யோகி பாபு, மனோபாலா உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடித்துள்ளனர். இந்நிலையில் தற்போது வெளியான கூகுள் குட்டப்பா ட்ரெய்லர் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. தெலுங்கு முன்னணி நடிகர் ராம் சரண் அவரது மனைவியுடன் வெளிநாட்டிற்கு சுற்றுலா சென்று வந்த வீடியோ இணையத்தில் வெளியாகியுள்ளது. பின்லாந்து நாட்டிற்கு சென்றிருந்த அவர்கள் பனிப்பொழிவின் நடுவே சிறு குழந்தைகளைப் போல விளையாடி மகிழ்ந்துள்ளனர். ராம் சரணும் அவரது மனைவி உபாஸ்னாவும் உற்சாகம் கரைபுரள கொண்டாடி தீர்த்த இந்த காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. ராம் சரண் நடித்துள்ள RRR திரைப்படம் வரும் 25 தேதி வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது.